வெல்கம் டு திருவண்ணாமலை சமையல். நம்ம இன்னைக்கு வந்து வரகரிசியில் ஒரு சாதம் பண்ணலாம்ப்பா. அதுக்கு வந்து நான் வரகரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரே ஒரு டம்ளர் அரிசி. அதுக்கு என்னென்ன போடலான்னு பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம். இதுக்கு வந்து பாருங்கள், இந்த பச்சை பயிறு முளைக்கட்டின பச்சை பயிறு, கொஞ்சம் வேர்க்கடல முளைக்கட்டினது, காராமணி முளைக்கட்டினது. இது எல்லாம் நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றது யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அது எல்லாமே முளைச்சி போச்சு. அதை எல்லாம் போட்டு நம்ம இப்போ பண்ண போகிறோம். புதினா, ஒரே ஒரு தக்காளி, இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுட்டேன், இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நம்ம ஸ்பூன் சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 ஸ்பூனாக விடுறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்க, ஒரு 3 லவங்கம், 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கடல் பாசி, சோம்பு, இந்த ஸ்டார், இதெல்லாம் போட்டுருக்கோம். இப்போ இதை இதெல்லாம் போட்டுடலாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து. இதெல்லாம் பொறியட்டும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டப்பா. இதையே மிளகா நான் எப்பவுமே பெருசாக போடுவேன்னா, வாயில் நம்ம வாயில் தண்ணி ஊற்றி பார்க்கும்பொழுது கொஞ்சம் காரமாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வரைக்கும் அந்த மிளகாயை வேக விட வேண்டாம், அப்படியே எடுத்து வெளில போட்டுடலாம், அந்த ஃப்ளேவர் வரைக்கும் நமக்கு போதும். அதனால் நான் பெருசாக போட்டுருவேன். பாருங்க, வெங்காயம் செவந்துருச்சு. இப்போ நான் இந்த கருவேப்பிலை போட்டுடுறேன், இந்த தக்காளி போடுறேன். தக்காளியை போட்டுட்டு அது சாதத்துக்கு தேவையான உப்பு அதிலேயே போட்டுட்டேன், கரைஞ்சி வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடுறேன். நல்லா இது ட்ரையாக வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். பாருங்கம்மா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நான். அதில் நான் 1 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன், அதனால் எல்லாமே குறைச்சி போடுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த, உங்களுக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், 2 டம்ளர் அரிசி, அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் 2 பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் 4 பேருக்கு அப்படியே அதிகப்படுத்திக்கங்க. இப்போ 2 ஸ்பூன் தயிர் ஊற்றுறேன்ப்பா. நம்ம தக்காளி ஒன்று தானே போட்டிருக்கோம், கொஞ்சம் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுனால. இப்போ பாருங்கள், எல்லாம் வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்து நிற்கிட்டு பாருங்கள், மசாலா தனியாக வதங்கிட்டு நிற்கிட்டு பாருங்கள். இப்போ இந்த இதெல்லாம் போட்டுடலாம் நம்ம தானியத்தெல்லாம், பயிறு, காராமணி, நாட்டு காராமணி, பாருங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ நம்ம இந்த அரிசியும், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இது வந்து வரகுல ரொம்ப அழுக்கு வருதுப்பா, நல்லா 3-4 முறை கழுவுங்க, கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் போடுங்க. இருங்க, எல்லாம் இந்த கொஞ்சம் புதினா போட்டுறேன், கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். இப்போ நம்ம அதை கரெக்டாக கலந்து விட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் சரியாக போச்சுப்பா.
பாருங்கம்மா அது தண்ணி கொதிக்குது நான் கரெக்ட்டா உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு நான் இதல மஞ்சள் தூளோ மிளகாய் தூளோ எந்த தூளும் போடல வெறுமனே அந்த ஒரு பச்சை மிளகாய் காரம் தான் காரம் வேணும்ன்றவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கங்க இது ஆவி வரட்டும் வெயிட் போடலாம் நம்ம இத பாருங்க ஆவி வருது பாருங்க இப்போ நம்ம வெயிட் போடலாம் இந்த மேல அந்த இது வரணும் வந்த உடனே நம்ம ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிரலாம் கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் பா இது வரக்கூடாது சவுண்ட் வரக்கூடாது சவுண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு குழஞ்சிடும் இது பாருங்க ஸ்டவ் எவ்வளவு சிம்ல வச்சிருக்கேன் பாருங்க கொஞ்சம் வெண்ணெய் ஏத்திக்கலாம் அவ்வளவுதான் கரெக்ட்டா 10 நிமிஷம் நிறுத்திடுங்க நிறுத்தி அந்த வெயிட் எடுத்து பாக்கும்போது உங்களுக்கு ஆவி வரல சவுண்ட் வரலன்னா நீங்க உடனே சாதத்தை திறந்துடணும் இல்லனா அந்த இந்தில மூடில இருக்கிற நீராவி பட்டு பட்டு குழஞ்சிடும் சாதம் பாருங்க ஃபுல்லா இது ஆவி அடங்கிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பா சூப்பரா வந்திருக்கு புலாவ் மாதிரி இருக்கு பாருங்க பாத்தீங்களா ரொம்ப அருமையா வந்திருக்கு பாருங்க வரகு புலாவ் சரிப்பா நம்ம கொஞ்சம் மேல புதினா கொஞ்சோண்டு தூவி விட்டுடலாம் கலரி இப்ப நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடலாம் இந்த வரகு ரொம்ப நல்லதுப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க கலந்து பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சாப்பிட்றது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது இதில் நிறைய இந்த பயிருங்கள்லாம் வேறு சேர்ந்துருக்கு இல்லைங்களா ரொம்ப நல்லது உடம்புக்கு செய்து சாப்பிடுங்க ரசித்து ரசித்து சமைங்கப்பா சமையலில் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும் நல்லா சூப்பராக சாப்பிட்லாம் டிஸ்பிளே பண்ணியாச்சு இது ஒரு தயிர் பச்சடி பாருங்கள் இது என்னென்னா வெள்ளரிக்காவை நல்லா தோலை சேவி கசக்கு தான் பார்த்துட்டு துருவிக்கங்க துருவிட்டு அதை நல்லா புழிஞ்சு அந்த சாரெல்லாம் எடுத்துடுங்கப்பா எடுத்துட்டு உப்பு போட்டு தயிரை போட்டு திக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க இல்லைன்னா அதை தண்ணியோடு போட்டிங்கன்னா தண்ணி வேறு திப்பி வேறு இருக்கும் நல்லா இருக்காது பச்சடி அதனால் இது மாதிரி பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் பயிரெல்லாம் ஊற வச்சு இது மாதிரி குழந்தைங்களுக்கு சமைச்சி கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க வாழ்க வளமுடன்